ஸ்ரீமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு உடல் மற்றும் மனநல ஆலோசனை முகாம் நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் தி சில்ட்ரன் ஏகம் பவுண்டேஷன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் ஹரிபிரியா தலைமை தாங்கினார் ஆரம்ப சுகாதார நிலைய சுகாதார ஆய்வாளர் பிரீத்தி முதுநிலை செவிலியர் மகேஸ்வரி ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு கூடலூர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மனநல ஆலோசகர் ரேணுகா பேசும்போது மனநலம் மற்றும் உடல் நலன் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது தாயின் எண்ணங்களை பிரதிபலித்தே குழந்தைகள் உருவாகின்றன எனவே தாய் தாய்மை பருவத்தின் போது கவலைகள் துக்கங்கள் கோபங்கள் போன்றவற்றை தவிர்த்துக்கொண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி எண்ணங்கள் நிம்மதியான மனநிலை கருணை நிலைகள் சரியான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுதல் அவசியமாகிறது இதன் மூலம் பிறக்கும் குழந்தையும் சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கிறது நல்ல சிந்தனைகளையும் அறிவியல் சார்ந்த புத்தகங்களையும் படிப்பது தாய்மை பருவத்தில் அவசியம் என்று கூறினார் தொடர்ந்து கர்ப்பிணிகள் மேற்கொள்ள வேண்டிய தியான முறை குறித்து பயிற்சி அளித்தார் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்தான உணவு எடுத்துக் கொள்வது பிரசவத்திற்கு உதவியாகவும் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாகவும் அமையும் கீரை உணவுகள் பழங்கள் போன்றவற்றை சரிவிகித அளவுக்கு எடுத்துக் கொள்ளும் போது உடலில் ரத்த உற்பத்தி அதிகரித்து குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான ஊட்டச்சத்தினை தரக்கூடியதாக அமையும் மேலும் அயோடின் கலந்த உப்பினை இனி தொடர்ந்து எடுத்துக் கொள்வதால் கருவில் உள்ள குழந்தைகள் மனம் மற்றும் உடல் முழுவதும் வளர்ச்சியை பெறும் பால் சிறுதானிய உணவுகள் உடலின் கால்சியம் மற்றும் இதர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியனவாக அமையும் இறைச்சி மற்றும் உணவுகளை பொறித்து சாப்பிடுவதை தவிர்த்து வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த கர்ப்பிணிகள் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்